அனைவருக்கும் வணக்கம். பாடம் தமிழ், வகுப்பு ஆறாம் வகுப்பு. ஆறாம் வகுப்பில் முதல் பாடம் இயல் ஒன்றில் முதல் பாடம் வந்து வளர்த்தமிழ். வளர்த்தமிழ் தமிழோட சிறப்புகளும் எந்தளவுக்கு தமிழ் வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். நுழையும் முன் அந்த குறிப்பு என்னன்னு பார்த்துக்கலாம். மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது, என்றுமே இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது. காலத்திற்கு ஏற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது, உலகச் செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ்மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். தமிழ்மொழியோட சிறப்புகளை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா, மொழி வந்து நம்ம வந்து நம்மளுடைய கருத்துக்களையும் சரி பிறருடைய கருத்துக்களையும் ஒருத்தருக்கொருத்தர் வெளிப்படுத்தி கொள்வது முதல்ல மொழி தான். மொழி இல்லைன்னா நம்மளுடைய தேவைகள் எதுவுமே நிறைவேறாது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மொழி வந்து அடிப்படையான ஒரு இது. வாங்க பார்க்கலாம். மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு வந்து மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. பிற மனிதர்கள் வந்து பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது மனிதரை வந்து மொழி தான் அப்படின்றாங்க. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது. மொழி தான் நமக்கு சிந்திக்க உதவுகிறது. சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதை வெளிப்படுத்தவும் மொழி வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே. பிறர் கருத்தை நம்ம வந்து அறிந்து கொள்வதும் மொழி தான். உலகில் 6000 மேற்பட்ட மொழிகள் உள்ளன. 6000 மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளன. பேச்சு வடிவமோ எழுத்து வடிவமோ எந்த மொழிக்கு இருக்குதோ அதுதான் செம்மையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய மொழிகள் இருக்கு. அதான் உலகத்தில் வந்து 6000 மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அதில் சில மொழிகள் வந்து பேச்சு வழக்கு மட்டும் இருக்கும், எழுத்து வழக்கு இருக்காது. அதனால் பேச்சு வழக்கும் எழுத்து வழக்கும் எந்த மொழிக்கு இருக்கோ அது சிறப்பான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவே. உலகத்தில் இருக்கிற மொழிகளில் வந்து இலக்கண இலக்கிய வளம் பெற்று விளங்குவது சில மொழிகளே அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. செம்மையான மொழிகள் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகள் சில மொழிகளே அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்மொழி அத்தகு சிறப்புமிக்க மொழியாகும். தமிழ்மொழி வந்து சிறப்புமிக்க மொழி. செம்மொழின்னு சில மொழிகளை மட்டும்தான் சொல்லுவாங்க. அதில் வந்து தமிழ்மொழி வந்து சிறப்பு பெற்ற செம்மொழியாகும். தமிழ் இலக்கியங்கள் பலவும் இனிமையானவை. நிறைய இலக்கியங்கள் பெற்று விளங்குது. அது ரொம்ப இனிமையானவைன்னு சொல்கிறாங்க. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார். பல மொழிகளை வந்து கற்றவர் வந்து பாரதியார். அவர் தமிழ் மொழியோட சிறப்பை வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாம் அறிந்த மொழிகளே, நான் வந்து கற்று தெரிந்த மொழிகளில் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்குமே இல்லை, எங்கும் காணோம் அப்படின்னு சொல்கிறாரு என்று தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். மூத்த மொழி, மூத்த மொழி தமிழ்மொழி, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. என்றும் பிறந்தவள் என்றும் உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ்தாயின் தொன்மையை பாரதியார் கூறுகிறார். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். சாலைகள் ஃபஸ்ட்டு போட்ட பிறகுதான் அதனுடைய விதிகளை வந்து நம்ம கடைபிடிக்கிறோம். அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். இலக்கியம் தோன்றதுக்கப்புறம் தான் இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்றாங்க. தொல்காப்பியம் தமிழில் நமக்கு
கிடைத்துள்ள மிக பழமையான நூல். ஆமாம், தொல்காப்பியம் வந்து மிகவும் பழமையான நூல் நமக்கு. அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மூத்த மொழி என்பதை உணரலாம். தொல்காப்பியம் மிகவும் பழமையான மொழிகள், அதில் இலக்கணங்கள்லாம் நிறைய இருக்குது. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம் எல்லாமே தொல்காப்பியத்தில் இருக்குது. தொல்காப்பியர் எழுதுனது தான் தொல்காப்பியம், அந்த மொழிகள், இலக்கண மொழிகள். தொன்மையான மூத்த மொழி என்பதை உணரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எளிய மொழி. எளிய மொழி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. ரொம்ப எளிமையான மொழி வந்து நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழியாக இருக்குது, ரொம்ப எளிமையான மொழியாக இருக்குது அப்படின்றாங்க. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை ஒளிகள். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்து தோன்றுறது தான் உயிர்மை ஒளிகள் அப்படின்னு சொல்கிறோம். உயிர் எழுத்துக்கள், இது வந்து உயிர் எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம். உயிர் எழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களின் ஒழிப்பு முறைகளை நம்ம வந்து நல்லா தெளிவாக அறிந்து கொண்டோம் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்களை தெளிவாக ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்துக்களை கூட்டி ஒழித்தாலோ தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். எழுத்துக்களை கூட்டி ஒழிப்பதனால் என்ன ஆகுதுன்னா தமிழ் படிக்கிறது வந்து நமக்கு வந்து இயல்பாக நிகழ்ந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், ஆ கூட்டல் மு கூட்டல் து அமது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிது தான். தமிழ் மொழியை வந்து நம்ம எழுதுறதும் ரொம்ப எளிது தான். எப்படின்னா வலஞ்சொலி இடஞ்சொலி மூலமாக நம்ம எழுதுவோம், அது வந்து ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு ஏற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டு வலஞ்சொலி எழுத்துக்கள் பாருங்கள், ஆ அந்த வட்டம் போட்டு அந்த ஆ போடும்போது வலஞ்சொலியில் தான் நம்ம இழுக்கிறோம். வலஞ்சொலி எழுத்துக்கள் ஏ ஓ ஔ நா ஞா இதெல்லாமே வலஞ்சொலி எழுத்துக்கள். இடஞ்சொலி எழுத்துக்கள் பாருங்கள், டா இதெல்லாம் இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிந்து கொள்வோம், தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லுவோம். வாங்க பார்க்கலாம். சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கொள்கள். முதல்ல சொல்லனா தமிழ், தமிழ்லனா தொல்காப்பியம். முதலில் ஆளப்படும் இலக்கியம் வந்து தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கொள்கள் தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழன் கிளவியும் அதனோரற்றே மேற்கோள்கள், அந்த தொல்காப்பியத்தில் உள்ள மேற்கோள்கள். தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் வந்து முதலில் ஆளப்படும் இலக்கியம் வந்து சிலப்பதிகாரம், அதில் வந்து வஞ்சிகாண்டம். சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களாக பிரிக்கப்படுது, மதுரை காண்டம், புகார் காண்டம், வஞ்சிகாண்டம். அதில் வஞ்சிகாண்டத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீர் கருத்தினை ஆயின். இலிகடல் வேலினை அப்படின்னா இமிழ்கடல், அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டை வந்து தீபகற்ப நாடுன்னு சொல்லுவாங்க. மூன்று பக்கங்கள் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீர் கருதினை ஆயின் அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழன் வந்து அப்பர் வேதாரம் எழுதுனதை சொல்லியிருக்கிறாங்க. சீர்மை மொழி, சீர்னா ஒழுங்கான மொழி, நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல். சீர்மைனாவே ஒழுங்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சீர் சீர்சை அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ சீர்மை என்பது ஒழுங்கு, சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. நம்மளுடைய சொல் சிறப்பு வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கது, சீர்மையாக இருக்குமா? இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி நம்மளுடைய மொழி வந்து சீர்மையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. உயர்திணை அக்ரிணை என்ற இருவகை திணைகளை அறிவோம். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உயர்திணை அக்ரிணை அப்படின்னு என்ன அப்படின்னு, அது தெரியும் நமக்கு. திணை இரண்டு வகைப்படும், அவை உயர்திணை அக்ரிணை. உயர்திணைனா உயிருள்ள மனிதன் மட்டும், தேவர்கள், இறைவன், மனிதன் இவங்கெல்லாம் உயர்திணை. அக்ரிணைனா இவங்க இல்லாத மற்றது எல்லாமே அக்ரிணையில் தான் வரும்.
அதான் உயர்திணை அக்ரினே சொல்கிறாங்க. இருவகை திணைகளை அறிவோம். உயர்திணையின் பாருங்கள் எதிர்ச்சொல் தாழ்திணை. பொதுவாக நம்ம உயர்திணை அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஆப்போசிட் எதிர்திணை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், தாழ்திணை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நம்ம இங்கே அக்ரினைன்னு சொல்கிறோம், உயர்திணைக்கு ஆப்போசிட் அக்ரினை ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் வாங்க. என அமைய வேண்டும், தாழ்ந்தினை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்ந்தினை என்று கூறாமல் பாருங்கள் அக்ரினை அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை, உயர்வு அல்லாத திணை அக்ரினை என்று பெயர் இட்டனர் நம் முன்னோர். சரிங்களா, பாருங்கள் அதாவது அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை அதான் அக்ரினை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வாங்க பார்க்கலாம். பாகற்காய் கசப்பு சுவை உடையது. பாகற்காய் பொதுவாக கசப்பு சுவை உடையது, அதனை கசப்புக்காயின்னு கூறலாம், கசப்புக்காய் என்று கூறலாம். ஆனால் அப்படி கூறாமல் என்ன பண்ணியிருக்காங்க, கசப்பு தன்மை உடைய காய் அப்படின்னு கூப்பிடலாம் பாகற்காய். ஆனால் அப்படி கூப்பிடாமல் என்ன சொல்லியிருக்காங்க, இனிப்பு அல்லாத காய். அதனால் பாகுனா இனிப்பு, பாகு அல்லாத பாக் அற்காய், பாகு அல்லாத காய் பாகற்காய் அப்படின்னு எவ்வளோ இனிமையாக சீர்மைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். பாகற்காய் அப்படின்னா கசப்புக்காய் நம்ம பொதுவாக சொல்லியிருக்கலாம், ஏன்னா அது கசக்கக்கூடிய தன்மை கொண்டது, அதனுடைய தன்மை கசப்பு, அதனால் கசப்புக்காயின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கசப்புக்காயின்னு சொல்லாமல் எப்படி சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், பாகற்காயின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகு அல்லாத காய், இனிப்பு அல்லாத காய், அதனால் அது பாகற்காய் என வழங்கினர். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ்மொழி. எவ்வளோ சீராக அமைச்சிருக்காங்க பாருங்கள் தமிழ்மொழியை. இப்போ நம்மளுடைய தமிழ்மொழி எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வகுப்பிற்கு இந்த இதோட முடிஞ்சிடுச்சு. மீதி உள்ள பாடத்தை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.